என்னுடைய நண்பர் ராமவசன் சொன்னது தான் அலுவலக பண்பாடு, ஆஃபீஸ் எத்திக்ஸ். உங்கள் முன்னால் யாரையும் நிற்க வைக்காதீங்க. மீட்டிங்கிற பேரில் நீங்கள் உட்காந்துட்டு மற்றவங்களை நிற்க வச்சுட்டு எப்படி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். மனசு வந்து ரொம்ப வலிக்கும் நிற்கிறவங்களுக்கு. யார்கிட்டையும் இப்போ வெய்ய நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்காதீங்க. தொழிலில் வர்ற பணம் எந்த ஜாதியையும் பார்த்து வருவதில்லை. அது நீங்கள் எந்த ஜாதிக்காரங்க கையில் கொடுத்தாங்கன்னு பார்ப்போமா. மூணாவது, உங்கள் பேரை சொல்லி அழைக்க சொல்லுங்கள். சார், சார், அண்ணாச்சி அப்படிலாம் சொல்லாதீங்க. நான்காவது, உங்கள் அரைக்கதவை நீங்கள் திறந்தே வைங்க. உங்களுடைய கேபின் இருக்குல்ல, அதை வந்து திறந்தே வைங்க. சும்மா மூடி 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 வச்சு அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்காதீங்க. கெட்ட வார்த்தை பேசாதீர்கள். உனக்கு அறிவு இருக்கா, அதுவும் கெட்ட வார்த்தை தான். நீலாம் ஒரு ஆளா, அதுவும் கெட்ட வார்த்தை தான். தவறுகளுக்கு கோபத்தை காட்டாதீங்க, வருத்தத்தை காட்டுங்கள். சில பேர்லாம் பார்ப்போம், ஃபைலை தூக்கி எறிவாங்க அப்படின்னு. ஏன் சார் இப்படி செஞ்சீங்க, இப்படி செஞ்சிட்டிங்களே, இப்படி செய்யலாமா அப்படின்னு உங்களுடைய மன வருத்தத்தை வேணால் காமிக்கலாமே தவிர கோபத்தை காமிக்கலாமா? யோசிப்போம். இன்னும் பல விதமாய் இன்னும் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, மகிழ்ச்சி.